ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். போகிறது பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் 2020 தான். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, ஜக்தீஷ் லால் அஹுஜா தான் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பத்மஸ்ரீ அவார்டி. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர், பஞ்சாபில் இருக்காங்க, ஒரு சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட 84வது வயசில் இந்த பத்மஸ்ரீ அவார்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு எதுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, லாஸ்ட் 20 இயர்ஸாக 500 கஷ்டப்படுற புவா பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கேன்சர் இருக்குது. ஸோ அந்த கேன்சரை பொருட்படுத்தாமல் இவங்க பேஷண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, ஸோ முகமது ஷரீஃப். இவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர், உத்தரப்பிரதேஷில் இருக்காங்க. இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா 80 வயசு, பட் இப்போ இவங்க பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனாதையா, அதாவது அவங்களுக்குன்னு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லாமல் இறந்து போகிறவங்களுக்கு கடைசி மரியாதையாக நல்லடக்கம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ பல வருஷமாக இதுக்காக இதை சிறப்பிக்கும் வகையில் தான் நம்ம கவர்மெண்ட் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, ஸோ ரவி கண்ணன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் இருக்காங்க, 55 இயர்ஸ். இவங்க மெடிசன் ஃபீல்டில் இந்த பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்க. பாரக் வேலி அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு ரிமோட் வில்லேஜ், ஒரு சின்ன வில்லேஜில் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கேன்சரை ஃப்ரீயாக அவங்க ட்ரீட் பண்ணி குணமும் படுத்திட்டுருக்காங்க. இதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். ஸோ துளசி கவுடா. இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72 இயர்ஸ். இவங்களும் ஒரு சோஷியல் ஒர்க்கர் தான். இவங்க ஆக்சுவலி ஒரு ட்ரைபல் உமன், அதாவது ஒரு மலை ஜாதி பெண், அது மாதிரி தான் இவங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் பற்றியும் ட்ரீஸ் பற்றியும் ஒரு அளவு கடந்த நாலேஜ் இருக்குது. அதாவது அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு இந்த பிளான்ஸ் பற்றியும் ட்ரீஸ் பற்றியும். இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃபார்மலான பேசிக் எஜுகேஷனே கிடையாது. அதாவது இவங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் போயிட்டு இது எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கல. ஸோ அதுக்காக தான் இவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5th அப்துல் ஜபார். இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா, 63 இயர்ஸ். மத்திய பிரதேஷில் இருக்காங்க. போபால் கேஸ் ட்ராஜடி அந்த இஷ்யூவில் அஃபெக்ட் ஆன எல்லாருக்கும் லாஸ்ட் 3 டிகேட்ஸ், அதாவது கடந்த 30 வருஷமாக அவங்களோட ட்ரீட்மெண்ட்காகவும் ரீஹாபிலேஷனுக்காக, அதாவது மறுவாழ்வுக்கும் இவங்க கடந்த 30 இயர்ஸாக உதவி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்காக தான் நம்மளோட கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் இவரோட சேவையை பாராட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 6th பார்க்க போகிறது சுந்தரம் வர்மா. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இவங்க ராஜஸ்தானில் இருக்காங்க. ராஜஸ்தானில் மொத்தம் 50,000 ட்ரீஸை நட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 50,000 ட்ரீஸும் இப்போ வரைக்கும் சர்வைவ் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 100% ஒரு ட்ரீ கூட வீணாக போகாமல் சர்வைவ் பண்ணிகிட்ருக்கு. இவங்களோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50,000 ட்ரீஸ்க்கும் அவங்க கொடுத்த வாட்டர் வெறும் 1 லிட்டர் வாட்டர் தான். ஸோ இதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 7th நம்ம பார்க்க போகிறது ஹரிகலா ஹஜபா. இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 64 வயசு. கர்நாடகாவில் இருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாத்தையும், அதாவது தன்னோட லைஃப், தன்னோட வாழ்க்கையில் சம்பாரித்த காசு எல்லாத்தையுமே அடுத்தவங்களோட எஜுகேஷனுக்காக, அடுத்தவங்கள படிக்கணும் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்களோட லைஃப் ஏர்னிங் ரெண்டையுமே கம்ப்ளீட்டாக செலவழிச்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குணத்தை பாராட்டி தான் நம்ம கவர்மெண்ட் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8th நம்ம பார்க்க போகிறது யோகி ஆரோன். இவங்க உத்தரகாண்டில் இருக்காங்க, 84 வயசு. இவங்க எந்த ஃபீல்டில் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன் ஃபீல்டில். கடந்த 35 வருஷமாக இவங்க ஹிமாலயாஸில் இப்போ பாம்பு கடி அது மாதிரி, இல்லாட்டி நெருப்பு பிடிச்சிடறது மாதிரி பைட் அண்ட் பேர்ன் விக்டம்ஸ்க்கு ஃப்ரீயாக லாஸ்ட் 35 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேவையை பாராட்டி தான் நம்ம கவர்மெண்ட் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க.
இவங்க தான் அன்சீன் ஹீரோஸ் ஆஃப் 2020. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே இவங்களை பற்றி ரொம்ப தெரியாது. ஸோ இப்போ நமக்கு இவங்கள தெரிகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த டீமுக்கு மற்றும் இவங்களுக்கு நம்மளோட மனமார்ந்த தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.